சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் படம் 9 நாளில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பேன் இந்தியா ஸ்டார்ஸு அப்புறம் வந்து தெலுங்கு சினிமா தான் இருக்கிறதுலே ஒரு பிக்கெஸ்ட்டு இண்டஸ்ட்ரி. அங்கே இருக்கக்கூடிய ஹீரோக்கு தான் மிகப்பெரிய வேல்யூ இருக்குது, பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட எல்லா பிம்பத்தையுமே 9 நாளில் உடைச்சிருக்கு ஜெயிலர் படம். ஸோ இந்த 9 நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் நேற்று 9வது நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். இது இல்லாமல் மலையாளமில் ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு படம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த படத்தோட 1வது நாள் வசூல் எவ்வளோ வந்திருக்கு. அப்புறம் வந்து கூமர் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் பச்சன் அவர்களோட ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்தோட டே 1 கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். இது இல்லாமல் ஓமேகா 2 கதார் 2 கதார் 2 தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிட்டு வருது, அந்த படத்தோட வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் 7 இயர்ஸ் ஆஃப் தர்மதுரை, ஸோ விஜய் சேதுபதி அவர்களோட ஒரு முக்கியமான படம், சீனு ராமசாமி அவர்களோட ஒரு வேற லெவல் ஹிட்டான படம், அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்களை பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம், அதை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. தொண்ணூறு 91 92 93 94 90. ஸோ ஆமாங்க, சங்கர் அவர்களோட இயக்கத்தில் வந்த காதலன் மூவி தான். ஸோ பிரபுதேவா நக்மா வடிவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஹிட்டு. இந்த படத்தில் ஒரு சீனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9லேருந்து 100க்குள்ளே எத்தனை 9 இருக்குது தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பிரபுதேவா கேட்பார். அதில் 9 இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, 90 91 92 93 94 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த 9 அப்படிங்கிற நம்பரை கேட்டாலே ஹீரோயின் பயங்கரமாக காண்டாவாங்க. அப்போ அவங்க அந்த காண்டாகிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வரும்போது 9 நம்பர் கேலண்டர், அதான் 9 தேதி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு காண்டாகி அதை கிளிக்கிற அந்த ஃப்ரேம் தான் நேற்று நம்ம வச்சுருந்தது. இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் முகமது நாசர், விமல் ராஜ், அப்புறம் வேர்ல்டு மணி கிங், அப்புறம் ரஹீம் ரஹீம் அப்படிங்கிறவர், அப்புறம் கிளின் ராஜ். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்க, கெஸ் பண்ணுங்க. நேற்று வந்து ப்ளூ பீட்டில் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, ஹாலிவுட் ஃபிலிம். அந்த படத்தோட டே 1 இந்தியா கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 1.5 கோடி. ஸோ ஒரு டே 1 இந்தியாவில் ஓப்பனிங் ஒரு மோசமான ஓப்பனிங் பண்ணியிருக்கு. ஸோ வரப்போகிற நாட்களில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வேர்ல்டு வைடு $21 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து ப்ரிவியூ ஷோஸ்லாம் சேர்த்து, அந்த ப்ரிவியூ ஷோஸ் யூஎஸ்ஏல போடுவாங்களா அதெல்லாம் சேர்த்து தான் இந்த கலெக்ஷன். ஸோ 173 கோடி வருது. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது $120 மில்லியன். இது வந்து 990 கோடி வருது. ஸோ இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் கூமர் அப்படின்னு ஒரு படம், டே 1 கலெக்ஷன். ஸோ அபிஷேக் பச்சனோட படம். இந்த படம் அபிஷேக் பச்சன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹீரோ தான், இருந்தாலுமே டே 1 கலெக்ஷன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்தியாவில் வந்து 1.6 கோடி, வேர்ல்டு வைடு 1.28 கோடி. ஒரு மோசமான ஓப்பனிங், இந்த படத்துக்கு 28 கோடி பட்ஜெட்டு. ஸோ மேபி ஒரு சின்ன ரோலில் பண்ணியிருக்காரா என்னன்னு தெரில. ஸோ படம் பார்த்தவங்க சொல்லுங்கள். ஸோ ஓமை காட் 2 அந்த படத்தோட நேற்று கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டே 8 இந்தியாவில் வந்து 5.95 கோடி, வேர்ல்டு வைடு 7.8 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பரான வசூல் தான். அப்புறம் இதுவரையும் இந்தியாவில் டோட்டலாக 105.56 கோடி, வேர்ல்டு வைடு 128.20 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் வரப்போகிற நாட்களில் அந்த பிரேக் ஈவன் பண்ணி எல்லாத்தையும் வந்து ப்ராஃபிட் எடுத்துருவோம் அப்படின்னு நம்பலாம். அதுவும் இன்னைக்கு சாட்டர்டே சண்டே ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிடுச்சுன்னா பெரிய கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் கதார் 2 அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 24.21 கோடி, வேர்ல்டு வைடு 27.85 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 336.26 கோடி, வேர்ல்டு வைடு 392.40 கோடி ஒரு மிகப்பெரிய வசூல். ஸோ இப்போதைக்கு இந்த வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு 10 ஆண்டுக்கு அடுத்தது அதிக வசூல், இந்தியாவில் வந்து அதிக வசூல், தனியாக ஓவர்சீஸ் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் அதிக வசூல் எடுத்த படத்தில் கதார் 2 இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து 8வது நாள், இந்த 8வது நாள் வசூல் பார்த்திங்க அப்படின்னா நெட்டு கலெக்ஷன் 8வது நாள் 10 ஆண்டை விட கதார் 2 அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய லாபம், நேற்று வீடியோவில் கூட நம்ம பார்த்தோம் அதை. அதுக்கடுத்ததாக ஜெயிலர் மலையாளத்தில் வந்து ரிலீஸ் ஆன படம். ஸோ அதே August 10 ரிலீஸ் ஆக வேண்டியது தான், ஜெயிலர் ஜெயிலர்னு, ஜெயிலர் வர்சஸ் ஜெயிலர் அப்படின்னு கிளாஷ் ஆகிருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் இந்த படம் அப்படின்னு. ஒரு வாரம் கழித்து தான் ரிலீஸ் ஆகிருக்கு, ஆனாலுமே ஒரு புவரான ரிவ்யூ தான் வந்திருக்கு. இருந்தாலும் பார்த்துருந்தீங்கன்னா அதை சொல்லுங்கள். டே 1 கலெக்ஷன், ஸோ கேரளாவில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 23 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 1 கலெக்ஷன். பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 3.30 கோடி.
ஸோ இந்த படத்துக்கு கேரளாவில் ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு கம்மி அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த ஜெயிலர் இருக்குல்ல, அந்த படத்தோட கேரளாவில் 10 மடங்கு கம்மியான ஸ்க்ரீன்ஸு ஷோஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான். அப்புறம் ஜெயிலர், நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த ஜெயிலர், அந்த படத்தோட Day 9 ஓவர்சீஸ் கலெக்ஷன் யூஎஸ்ஏல 128K US$ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 1,60,000, மலேசியாவில் 26,00,000, ஆஸ்திரேலியாவில் 30,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. சிங்கப்பூரில் பார்த்திங்க அப்படின்னா 44,00,000, ஸ்ரீலங்காவில் 20,00,000 ஸ்ரீலங்கன் ருப்பி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அது வந்து நம்ம ஊர் காசுக்கு 5,00,000 கிட்டே வருது. கல்ஃப் கண்ட்ரீஸில் 118K US$ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 97,00,000. ஸோ ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 143K US$, 1,19,00,000. ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து 518K US$, அதாவது 518K US$ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 430,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் நேற்று 9வது நாள். இன்றைக்கி சாட்டர்டே சண்டே இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இருக்கிற ஆல்ரெடி நம்ம பெரிய பெரிய வசூலெலாம் சொல்லிகிட்டு இருக்கோம்ல, அந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே பிரேக் பண்ண போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்புறம் ஜெயிலர் ஓவர்சீஸ் டோட்டல் கலெக்ஷன் யூஎஸ்எல 5.14 million US$ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 42,50,000. மலேசியாவில் 16 கோடி, ஆஸ்திரேலியாவில் 9,95,000, சிங்கப்பூரில் 12,58,000, ஸ்ரீலங்காவில் 2,31,00,000, கல்ஃப் கண்ட்ரீஸில் 29,92,00,000. ஸோ ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 35,04,00,000. ஸோ 4.23 million US$ எங்கேயா ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுனா அதில் மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அதில் அடங்கும். நிறையா பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த நாடை வந்து சேர்க்கல, அதனால தான் உங்களுக்கு கலெக்ஷன் கம்மியாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் சேர்த்து தான் இந்த ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு, அதெல்லாம் சேர்த்து தான் இந்த 35 கோடி. இல்லைனா ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் எங்கே சின்ன சின்ன ஊரெலாம் நம்ம சேர்த்துருந்தோம்னா அப்புறம் எங்கேருந்து இவ்வளோ கோடி வருது? ஸோ டோட்டலாக 17.93 million US$ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன், 148,43,00,000. ஸோ 150 கோடியை நெருங்க போகுது ஓவர்சீஸ் கலெக்ஷனில் மிகப்பெரிய வசூல். அப்புறம் ஜெயிலர் Day 9 இந்தியா கலெக்ஷன் ஓவர்சீஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் 4,65,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 1,65,00,000, கர்நாடகாவில் 1,20,00,000, கேரளாவில் 65,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 24,00,000, ஓவர்சீஸில் 4,30,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு 12,69,00,000. ஸோ கன்சிக்யூட்டிவாக 9th டே ஒரு டபுள் டிஜிட்டில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஜெயிலர். ஸோ நாளைக்கு நாலு கழிச்சு, அதாவது இன்றைக்கி நாளைக்கு இந்த 2 நாளுமே வந்து டபுள் டிஜிட்டில் கலெக்ட் பண்ணும்போது, ஸோ எனக்கு தெரிஞ்சு பொன்னியின் செல்வன் பாகம் 1 வந்து 13 டேஸ் வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து அந்த டபுள் டிஜிட்டில் கலெக்ட் பண்ணிச்சு. அதை பிரேக் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த 12,69,00,000 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வசூல் தான். அப்புறம் ஜெயிலர் டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 130 கோடியே 27,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 47 கோடியே 91,00,000, கர்நாடகாவில் 39 கோடியே 9,00,000, கேரளாவில் 29 கோடியே 25,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 கோடியே 62,00,000், ஓவர்சீஸில் 142 கோடியே 42,00,000. ஸோ வேர்ல்டு வைடு 404 கோடியே 56,00,000, 9 நாளில் 400 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனை. ஸோ நிறையா பேர் நீ கம்மியாக சொல்கிறேன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, நிறையா பேர் நீ அதிகமாக சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இங்கே பேன் இந்தியா ஸ்டார்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட வசூலில் 9 நாளில் 8 நாளில் 7 நாளில் முறியடிச்சாச்சு. அதே மாதிரியே தெலுங்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க, சிரஞ்சீவி, ரவி தேஜா, இவங்கள மாதிரி படத்துக்கு தான், இந்த மாதிரி ஸ்டார்ஸ்க்கு தான் யூஎஸ்ஏலேயோ இல்லை ஓவர்சீஸ்லேயோ ஒரு மிகப்பெரிய வசூல் வரும். இங்கே சவுத் இந்தியாவிலே அவங்க தான் பிக்கெஸ்ட்டு ஒரு ஸ்டார்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிம்பத்தை வெறும் 9 நாளில் உடைச்சாச்சு. ஸோ இனிமேல் அவங்களும் வந்து பெருசாக நாங்கள் தான் அப்படின்லாம் அந்த ஆட்டெல்லாம் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை பிரேக் பண்ணியாச்சு. ஸோ உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வசூல். ஸோ இப்போ இந்த வசூலை சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு பக்கம் நீங்கள் வந்து கரெக்டான வசூலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாராட்டு, இன்னொரு பக்கம் அதே மாதிரியே நெகட்டிவ். அதுக்கு வந்து நான் வந்து வருத்தப்படவே இல்லை. நெகட்டிவ்லேயே 2 விதமான நெகட்டிவ் வருது. அதுதான், ஒன்று வந்து நீ என்னடா இவ்வளோ கம்மியாக சொல்கிற, நீ வந்து என்ன இவரோட ரசிகரா அவரோட ரசிகரா, உனக்கு ரஜினி பிடிக்காதா, உனக்கு என்ன கேடு அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ 500 கோடி அவன் சொல்லிட்டான், 470 கோடி இங்கே சொல்லிட்டாங்க, நீ என்ன தப்பாக சொல்லிகிட்டு இருக்க, நீ என்ன இப்போ தான் இங்கே வர, கொஞ்சம் வேகமாக வாடா, இன்னும் நம்ம இன்னும் ரன்னிங் ரேஸில் ஓடிட்டு இருக்கோம், வேகமாக வாடலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த அதிகமாக சொல்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே சில பேர் ஃபேக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சில ட்ராக்கர்ஸு ஜென்யூனான ட்ராக்கர்ஸே இந்த வாட்டி அப்படி தான் இறங்கிட்டாங்க. ஸோ சன் டிவி கூட ரீசெண்டாக சன் பிக்சர்ஸ் கூட ரிலீஸ் பண்ணாங்க, அதில் கூட டென்டேட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அது ஒரு 100 கோடி 200 கோடி அதில் மைனஸ் பண்ணணும், இப்போ இது பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி ஸோ ஒரு ஃபேக்கான அந்த ட்ராக்கர்ஸை பார்த்து
ஒரு ஒரு எனக்கே ஒரு நடிகரை பிடிச்சிருக்கு, ஒருத்தர் வந்து ஒரு 500 கோடி சொல்கிறார், இன்னொருத்தர் 250 கோடி தான் சொல்லும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்மியாக சொல்கிறவர் மேலே கோவம் வரும். ஸோ அப்படிப்பட்ட கோவம் என் மேலே சில பேருக்கு வருது அப்படிங்கிறது புரியுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நீ என்னடா வடை சுட்டிகிட்ருக்க, இவ்வளோலாம் வசூலாகலடா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எதுக்குடா நம்மளை திட்டுறாங்க, நம்ம கரெக்டாக தானே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னுங்கும்போது, இந்துஸ்தானி டைம்ஸில் ரீசெண்டாக போட்டாங்களா 250 கோடி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்துஸ்தானி டைம்ஸில் வந்து ஓவர்சீஸ் கலெக்ஷன் சேர்க்கல, ஓவர்சீஸ் ஆல்ரெடி ஐங்கரனே வந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 100 கோடிக்கு மேலே வசூல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இந்துஸ்தானி டைம்ஸ் படி இவங்களோட வசூல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னா, இதுவரையும் இந்தியாவில் 100 கோடி தான் வசூல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அது கிடையாது, இந்துஸ்தானி டைம்ஸில் அவங்க சொன்னது அப்படிங்கிறது இந்தியாவோட டோட்டல் கலெக்ஷன். ஸோ அதுதான் 250 கோடி. ஸோ அதையும் நம்ம இந்த கலெக்ஷனையும், அதாவது ஓவர்சீஸ் கலெக்ஷனையும் சேர்த்தோன்னா இந்த 400 கோடிக்கு மேலே வருது. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம லைனு நம்ம ரூட்டு கரெக்டாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. முன்ன பின்ன ஒரு 5 கோடி 6 கோடி இருக்குங்க, அதில் வந்து தவிர்க்கவே முடியாது. அது எப்படி இருந்தாலும் எல்லா ட்ராக்கர்ஸுக்கு, ஏன் சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கே இந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ முன்ன பின்னா இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம தொடர்ந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் உண்மைத்தன்மைக்கு நம்மளோட கலெக்ஷன் ஜெயிலர் கலெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஜெனுவனான டேட்டா கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது. ஒரு திட்டு வாங்குறதெல்லாம் நம்மளுக்கு சகஜம்தான். ஸோ அது நிறைய பேர் திட்டு தான் செய்வாங்க. கடைசியில் ஆஹா ஆமாம்ல, இவர் சொன்னது வசூல் கரெக்டாக தான் இருக்குல்ல அப்படின்னு சில பேர் தோணும்போது அப்புறம் வந்து நம்மகிட்ட கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததான் ஜெயிலர் ப்ராஃபிட்டு, அந்த படத்தோட ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது 190 கோடி, ரைட்ஸு தியேட்டர்கள் ரைட்ஸு 129 கோடிக்கு போயிருக்கு. இந்தியாவில் வந்து 138 கோடியே 31 லட்சம் ஷேரு. ஓவர்சீஸ் ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 72 கோடியே 72 லட்சம். ஸோ டோட்டல் ஓவர்சீஸ் ஷேரு இந்தியா ஷேரு எல்லாத்தையும் சேர்த்து 211 கோடியே 4 லட்சம். ஸோ இதுவரையும் 82 கோடியே 4 லட்சம் இந்த படத்துக்கு ப்ராஃபிட் மட்டும் கிடச்சிருக்கு. வித்த எல்லா ஏரியாலையும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், வெளியே பப்ஸு கடை போட்டவங்கலேருந்து சைக்கிள் டோக்கன் போட்டவங்கலேருந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டு, மிகப்பெரிய கலெக்ஷன், மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட்டு அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம். ஸோ சவுத் இந்தியாவோட ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன், 7 இயர்ஸ் ஆஃப் தர்மதுரை. ஸோ தர்மதுரை 2016 ஆம் ஆண்டு வந்தது. ஒரு விஜய் சேதுபதியோட கெரியர்லேயே ஒரு முக்கியமான படம். ஸோ சீனு ராமசாமி ஒரு வேறு லெவல் டைரக்டர், அவரோட படங்கள் எல்லாமே வேறு லெவலில் குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரியே கதையில் எந்த ஒரு தோய்மும் இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சுமாராக போனால் சீனு ராமசாமியான மாமனிதன் படமே நிறைய இடத்துல நிறைய விருதுகளை வாங்கி குவிச்ச படம், நிறைய பேர்கிட்ட பாராட்டுகளை வாங்கி குவிச்ச படம். ஸோ இந்த தர்மதுரை அப்படிங்கிறது விஜய் சேதுபதி அவர்களோட கெரியரில் மட்டும் கிடையாது, சீனு ராமசாமி அவர்களோட கெரியர்லேயுமே ஒரு முக்கியமான படம். இந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வரும். நம்ம விஜய் சேதுபதியும் தமனாவும் அவங்க நடக்கிற அந்த சீக்வன்ஸ்லாம் வச்சு ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து வைரமுத்து அவர்களுக்கு இந்த அந்த பாட்டுக்கு லிரிசிஸ்ட், பெஸ்ட் லிரிசிஸ்ட் சொல்லிட்டு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அவார்டுகளை இந்த படம் வாங்கி குச்சுது. இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே, எந்த பக்கம் அந்த பாட்டாக இருக்கட்டும், அப்புறம் ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு பாட்டாக இருக்கும், போய் வாராசா அப்படின்னு ஒரு பாட்டாக இருக்கும், போய் வாடா அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஸோ எல்லாமே வேற லெவலில் ஹிட்டு. இந்த படத்தில் உண்மையிலே விஜய் சேதுபதி வாழ்ந்திருப்பார். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கோடியே 50 லட்சம், தமிழ்நாட்டில் மட்டுமே 20 கோடியே 45 லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 27 கோடியே 50 லட்சம், தியேட்டரிகள் ரைட்ஸ் 9 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 14 கோடியே 85 லட்சம், ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 5 கோடியே 85 லட்சம். ஒரு சூப்பரான படம், அதே மாதிரியே சூப்பர் ஹிட்டு. ஸோ கலெக்ஷன் வைஸ் இந்த படம் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவியாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரேட் அப்படிங்கிற சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.